தல அஜித்திற்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க என்று சொல்லி தெரிய வேண்டியதே இல்ல. சினிமா துறையில பணியாற்றும் பிரபலங்கள் பலர் மட்டும் இல்லாமல் மற்ற துறையில் இருக்கவங்களும் தல அஜித்திற்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவரை பற்றி தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருந்துட்டு வராங்க. தல போல வருமா வீடியோவில் தல அஜித்தை பற்றியும் அவரின் படங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விஜயை பற்றி விசாரித்த தல அஜித். அஜித் விஜய் இருவருமே தமிழ் சினிமாவில முக்கிய நடிகர்கள். ரஜினியை அடுத்து சினிமாவிற்கு இவர்கள் படங்கள் தான் அதிக வசூலை எடுத்து வருகிறது. இவர்கள் இருவரும் வசூல் மன்னர்களாக தமிழ் சினிமாவில வலம் வராங்க. தமிழ் சினிமாவில் காமெடி நாயகனாக வலம் வருபவர் தான் யோகி பாபு. தமிழில் வெளியாகும் பல படங்கள்ல நடித்து விட்டாரு. ரீசெண்டா தல அஜித் தளபதி விஜயுடன் நடித்த அனுபவம் குறித்து யோகி பாபு பேட்டி கொடுத்திருக்காரு. அப்போது சர்க்கார் படப்பிடிப்பை முடித்து விஸ்வாசம் ஷூட்டிங் சென்றேன். தல அஜித் அவர்கள் எப்படி இருக்கீங்க, என்ன படம் நடித்து வரீங்க என்று கேட்டாரு. நான் விஜயின் சர்க்கார் முடித்து வருகிறேன் என்றதும் தல அஜித் அவர்கள் விஜய் சார் எப்படி இருக்காரு என்று விசாரித்தாரு. மீண்டும் விசுவாசம் முடித்து சர்க்காருக்கு வந்த போது தளபதி விஜய் எங்கே வண்டி சென்று விட்டு வருகிறது என்று ஜாலியாக கேட்டாரு. நான் ஹைதராபாத்தில் விசுவாசம் சென்றேன் என்றதும் அவர் அஜித் சார் எப்படி இருக்காரு என்று நலம் விசாரித்தாரு. இருவருமே ஒருவருக்கொருவர் நண்பர்களாக தான் இருக்காங்க, இது நிஜமாக நடந்த விஷயம் என்று சொல்லியிருக்காரு. வலிமை படக்குழுவை எச்சரித்த அஜித், தல அஜித் தற்போது இரண்டாவது முறையாக ஹச் வினோத் இயக்கத்துல வலிமை என்ற படத்தில் நடித்துட்டு வராரு என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். சமீபத்துல தல அஜித்தின் வலிமை ஷூட்டிங் ஸ்பாட்ல லீக் ஆன புகைப்படம் ஒன்று இணையதளங்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது. அதனைத் தொடர்ந்து முதல் ஷெட்யூல் சென்னையில் சமீபத்தில் முடிவடைந்தது. இந்த நிலையில் இரண்டாவது ஷெட்யூல் ஆரம்பிக்க தயாரிப்பு தரப்பிலிருந்து தாமதமாவதால் தல அஜித் சற்று அப்செட்ல இருக்காராம். வலிமை படம் 2020 தீபாவளிக்கு வெளியாகும் என்று படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் அறிவித்திருந்தாரு. ஆனால் போனி கபூருக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றும் எண்ணம் இல்லை போல. தல அஜித்திற்கான ஜோடியை முடிவு செய்யும் விஷயத்தில் கடும் இழுபறி ஏற்பட்டு வருகிறது. பல நடிகைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒன்றும் பயனில்லை. இதனால் குறிப்பிட்ட தேதியில் படப்பிடிப்பை தொடங்க முடியாத சூழல் படக்குழுவிற்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அஜித் வலிமை படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா என்று சந்தேகத்தில் இருக்காராம். மேலும் அஜித் தீபாவளிக்கு கண்டிப்பாக வலிமை படம் வந்தே ஆக வேண்டும் என்று உறுதியுடன் சொல்லியிருக்காராம். இந்த நிலையில் இந்த படத்தில் பைக் மற்றும் கார் ரேஸ் காட்சிகள் இருக்கிறதாம். இந்த காட்சிகள் சுவிட்சர்லாந்தில் படமாக்கப்பட இருப்பதாகவும் இதற்காக தயாரிப்பாளர் போனி கபூர் சிறப்பு அனுமதி வாங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருது. சென்னை ஷெட்யூலை முடித்துவிட்டு படக்குழுவினர் இந்தியாவில் சில காட்சிகளை படமாக்க இருக்காங்களாம். பின்னர் ஏப்ரல் மாதம் இந்த சேசிங் காட்சிகள் படமாக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருது. டயானாவை நயன்தாராவாக மாபெரும் வெற்றி பெற்று வருகிறது. தற்போது இவர் நடிப்பில் வெளியான பிகில் மற்றும் தர்பார் திரைப்படங்கள் இவருக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது என்று கூட சொல்லலாம். நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவின் முதல் முதலாக ஐயா எனும் திரைப்படத்தின் மூலம் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவரது உண்மையான பெயர் நயன்தாரா இல்லை, இவரது உண்மையான பெயர் டயானா மரியம் குரியன். தற்போது நடிகை நயன்தாராவிற்கு யார் இந்த பெயரை சூட்டியது என்று விவாதம் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு வருது. தற்போது இதற்கு பதில் கிடைத்து விட்டது. நடிகை நயன்தாராவிற்கு இந்த பெயரை சூட்டியது பிரபல மலையாள திரைப்பட இயக்குனரான ஜான் டிக்டோ என்பவர் தான். நடிகை நயன்தாராவிற்கு இந்த பெயரை வைத்ததாகவும் தற்போது சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்திருக்காங்க. இவர்தான் நடிகை நயன்தாரா நடித்த முதல் மலையாள படத்தின் இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது.